ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிய குழந்தைகளே இந்த பழைய உலகத்திலிருந்து உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஜீவன் முக்திக்காக நீங்கள் தெய்வீக நடத்தையை தாரணை செய்யுங்கள் என்பது தந்தையின் ஸ்ரீமத்தாகும் கேள்வி எந்த மேனர்சை நடத்தையை தந்தையை தவிர வேறு யாரும் கற்பிக்க முடியாத பதில் பவித்திரமாக ஆவது மற்றும் மற்றவர்களை பவித்திரமாக ஆக்குவது இதுதான் மிக பெரிய தெய்வீக ஆகும் நீங்கள் இல்லறத்தில் இருந்தபடியே பவித்திரமாக இருங்கள் என்ற அறிவுரையை ஒரு தந்தை மட்டுமே கொடுக்கின்றார் வேறு யாரும் கொடுக்க முடியாத குழந்தைகள் உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசமாகும் நீங்கள் இந்த பழைய உலகத்தையே புத்தியால மறக்கின்றீர்கள் பவித்திரத்தின் தாரணையால் மற்ற எல்லா மேனஸும் தாமாக வந்துவிடுகின்றன பாடல் இன்றைய மனிதர்களாகிய நாம் இருளில் இருக்கின்றோம் ஓம் சாந்தி குழந்தைகள் பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள் ஒரு பக்கம் முழு உலகத்தையும் சேர்ந்த பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் ஞான மார்க்கத்தை சேர்ந்த குழந்தைகளாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள் அவர்கள் பக்தியின் ஏனியில் ஏறிக்கொண்டே இருக்கின்றார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தின் ஏனியில் ஏறுகின்றீர்கள் பக்தியின் ஏனியில் இறங்குகின்றீர்கள் பக்தியிலேருந்து இறங்கி ஞானத்தில் ஏறுறீங்க அரை கல்பம் பக்தியின் ஏனியில் ஏற வேண்டியதாக இருப்பது குழந்தைகளுக்கு தெரியும் பக்தியும் முதலில் அவ்விபச்சாரியாக இருந்தது அதாவது ஒரு சிவ வழிபாடு மட்டுமே பக்தியில இருந்தது அதை சத்தப்பிரதான பக்தி என்று சொல்கின்றோம் அதுக்கப்புறமா துவாபர யுகத்தில் சிவ வழிபாடு கூட கூடவே தேவதைகளுடைய வழிபாடு ஆரம்பிச்சது அது சத்தோ அப்படின்னு சொல்கிறோம் லக்ஷ்மி நாராயண் ராம் சீதாவோட வழிபாடு வந்தது அதுக்கப்புறம் அம்மன் விநாயகர் முருகர் அப்படின்னு சொல்லிட்டு பல தேவதைகளை வணங்க ஆரம்பித்தோம் அப்போ ரஜோ வந்தது அதுக்கப்புறமா ஐந்து தத்துவங்களை கூட அதாவது அக்னி பகவான் வாயு பகவான் கங்கா தேவி அந்த மாதிரி அஞ்சு தத்துவங்களை கடவுளாக வழிபாட ஆரம்பித்தோம் அது தமோ பக்தி அப்படின்னு சொல்கிறோம் கடைசியில் சில மனிதர்கள் தன்னையே கடவுளாக சொல்கின்றார்கள் ஷிவோகம் என்று சொல்கின்றார்கள் அப்போ இந்த ஒரு பக்தியானது தமோ பிரதான பக்தி என்று அழைக்கப்படுகின்றது பிரதான பக்தியில் ஆரம்பிச்ச யுகத்தில் இருந்த பக்தர்கள் இன்று தமோ பிரதான பக்தியில் வந்து அடைந்துள்ளார்கள் முற்றிலும் மூட நம்பிக்கை தற்பொழுது அதிகரித்து விட்டது தமோ பிரதான பக்தியில் எதையுமே புரிந்து கொள்வது இல்லை நாங்கள் இருட்டில் இருக்கின்றோம் என்று பாடவும் செய்கின்றார்கள் பக்தர்கள் சொத்து குரு இல்லாததுனால கடுமையான இருள் நிலவுகின்றத குருமார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க பாரத நாட்டில் ஆனா உண்மையான குரு என்பவர் யார் கு பிளஸ் ரூ அப்படின்னா இருளை நீக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த சக்தி இறைவனை தவிர வேறு யாருக்குமே கிடையாது அதனால தான் உண்மையான சத்து குரு இறை தந்தையாக இருக்கின்றார் சாது சந்து மகாத்மா பக்தர் போன்ற எல்லாரும் முயற்சி செய்கின்றார்கள் அதாவது நினைவு செய்கின்றார்கள் சாஸ்திரங்கள் வேதங்கள் உப்பநிஷதங்கள் போன்றவைகளை பக்தியில் படிக்கின்றார்கள் இருந்தும் பகவான் எப்பொழுது வருகின்றாரோ அப்பொழுதே நமக்கு சத்கதி கொடுப்பார் என்று சொல்கின்றார்கள் சத்கதி கொடுக்கும் வல்லலே பதித்த பாவனர் என்று சொல்லப்படுகின்றார் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் கடுமையான இருளில் இல்லை நீங்கள் ஞானம் எனும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளீர்கள் பதித்த பாவனர் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள் மற்றும் அவரை நினைவும் செய்கின்றீர்கள் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த அளவு நினைவு செய்கின்றீர்களோ மற்றும் ஞானத்தை தாரணை செய்கின்றீர்களோ அந்த அளவு அவர்களுடைய அக்ஞான இருள் மறைகின்றது இப்பொழுது வெளிச்சத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரு தந்தை மட்டுமே ஞானமை சத்து குரு கொடுக்கும் பொழுது அக்ஞான இருள் மறைந்து விடுகின்றது இது ஒன்றும் ஸ்தூலமான மை கிடையாது இது விஷயமாகும் ஞானத்தோடு யோகமும் இருக்கின்றது எந்த மனிதர் பக்தியை கற்பிக்கின்றாரோ அவரோடும் யோகம் நிச்சயம் இருக்கின்றது இப்பொழுது நிராகார பரமபிதா சிவ பரமாத்மாவோடு குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தி யோகம் இணைந்திருக்கின்றது நீங்களும் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள் குழந்தைகளாகிய உங்களை தவிர மற்ற எந்த மனிதருக்கும் பரமபிதா பரமாத்மா சர்வசக்திவானோடு யோகமே இல்லை உங்களுக்கு தந்தையோடும் முக்தி ஜீவன் முக்தியோடும் யோகம் வைக்க வேண்டியதாக இருக்கின்றது ஜீவன் முக்திக்காக தெய்வீக குணங்களும் மிக நன்றாக இருக்க வேண்டும் இந்த நேரம் எல்லோருடைய மேனஸும் அசுரத்தன்மையோடு இருக்கின்றது மனித சிருஷ்டியின் விதை ரூபம் சத்தியம் சைத்தன்யம் ஆனந்த கடல் ஞான கடல் என பரமபிதா பிரமாத்மாவின் குணங்கள் பாடப்படுகின்றன அவர் நிரந்தரமான பவித்ரதாவின் கடலாக இருக்கின்றார் அவரது இந்த பதவி அழியாததாகும் மற்ற எந்த மனிதருக்கும் இந்த அழியாத பதவி இருக்க முடியாத இப்பொழுது நீங்கள் ஞான கடலாக பவித்திர கடலாக ஆகின்றீர்கள் ஆனால் லிமிடேஷன் எல்லாத்துக்கும் ஒரு அளவு என்பது இருக்கின்றது ஆனால் ஷிவ்பாபா மட்டும் அன்லிமிட்டெடு எல்லை கப்பாற்பட்டவராக விளங்குகின்றார் இந்த எல்லை அப்படின்றதுக்கு ஆப்போசிட் தில்லை ஷிபாபா எல்லாத்துலேயுமே தில்லையா அதாவது எல்லை கப்பாற்பட்டவராக விளங்குகின்றார் உங்களை அன்லிமிட்டடாக மாற்ற முடியாத இதுதான் தில்லை ரகசியம் பல ரகசியம் இருக்கு ஒரு தில்லையில் அதுல இதுவும் ஒன்று இறைவன் எல்லை கப்பாற்பட்டவர் இல்லையென்றால் இந்த சிருஷ்டியின் விளையாட்டு எப்படி நடக்கும் எண்பத்தி நான்கு பிறவிகளை எப்படி அனுபவிப்பீர்கள் நீங்கள் நிரந்தரமாக இருக்க முடியாத உங்களை ஒரு அளவிற்கு நான் மாற்றுகின்றேன் இருபத்தோரு பிறவிகளுக்கு நீங்கள் மாறுகின்றீர்கள் இருபத்தோரு தலைமுறை என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது நீங்கள் நிரந்தரமாக ஆவதற்கு நாடகத்தின் சட்டத்தில் இடம் இல்லை இப்போ தேவதைகளாக பாபா மாத்திர சத்தியுகம் திரேதாயுகம் வரைக்கும் தான் தேவதைகளாக இருப்பீங்க அப்புறம் துவாப்ரேகத்தில் மனுஷங்களாகிடுவீங்க மனிதாபிமானம் இருக்கும் கலியுகத்தில் அதுவும் இல்லை மனித நிலையிலேருந்து கூட கீழே இறங்கிடுவாங்க கலியுகவாசிகள் இப்படிலாம் ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு எல்லை கப்பாற்பட்ட தில்லை ரகசியம் இந்த நாடகமாகும் அதனால நாடகத்துல நிச்சயிக்கப்பட்ட காரணத்தினால ரெண்டு யுகம் மட்டும்தான் நீங்கள் தேவதைகளை இருப்பீங்களே தவிர நாலு யுகத்திலையும் தேவதையா இருக்க முடியாத நான் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கின்றேன் நம்ம இருபத்தோரு பிறவிக்கு மட்டும்தான் தூய்மையா இருந்தோம் துவாபருகத்துல இருந்து தூய்மை இழந்துட்டோம் ஆனால் ஷிவ் பாபா எவர் பியூர் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கின்றார் நான் பரந்தாமத்திலேயே இருக்கின்றேன் என்னிடம் ஞானம் பவித்ரம் அதாவது தூய்மை போன்றவை இருக்கின்றன நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள் அதனால் இந்த நேரத்தில் தந்தை வந்து குழந்தைகளை கடுமையான இருளிலிருந்து வெளியேற்றி ஞானம் மற்றும் யோகத்தனால் பவித்திரமாக ஆக்குகின்றார் நான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றேன் இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள் என வேறு யாரும் சொல்ல முடியாத இந்த எனது மகா வாக்கியத்தை யாரும் காப்பியடிக்க முடியாது குழந்தைகளாகிய உங்களை இருபத்தோரு பிறவிகளுக்கு அரசர்களின் அரசனாக ராஜாவே தலை வணங்கக்கூடிய தேவதையாக மாற்றுவதற்காக நான் வந்திருக்கின்றேன் என சிவபாபா சொல்றாரு அதனால நீங்கள் மாறணுமா வேணாமா யார் வந்து கல்பத்திற்கு முன்னால தேவதையா மாறினாங்களோ அவங்க தான் இந்த கல்பத்திலும் மாறுவார்கள் எத்தனை குழந்தைகள் பவித்திரமாக ஆகின்றார்கள் எத்தனையோ பேர் அஜாமில் போன்ற பாவியாக மாறுகின்றார்கள் எத்தனையோ பேரு அசுத்தமாக அழுக்காக ஆகிவிடுகின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் தந்தை வந்து அழுக்கு துணியை துவைக்க வேண்டியதாக இருக்கின்றது ஆத்மால பாவ கரை படிஞ்சிருக்கு பாபா வந்து வாஷ் பண்றார் தந்தை வந்து அழுக்கு துணியை துவைக்கிறாரு தான் இந்த அழுக்கு ஒட்டுது பாவக்கரை மாயா உங்களை எப்படி விட்டது என்று ஆத்மாவிற்கு ஷிபாபா புரிய வைக்கின்றார் இது ஒரு பிறவியின் விஷயம் கிடையாது இது ஜென்ம ஜென்மமான விஷயமாகும் அதனால ஆத்மாவை தூய்மையாக மாற்றுவதற்கு லக்ஷ்யம் எனும் சோப்ப கொடுக்கின்றேன் என்னை நினைவு செய்தால் அணைந்து போயிருக்கும் உங்களுடைய ஆத்மா இந்த யோகத்தினால எரிய தொடங்கிவிடும் எந்த அளவு என்னை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவு நன்றாக எரியும் உங்களை நான் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்திருந்தேன் மாயா உங்களை பதீத்தமாக ஆக்கிவிட்டது என்பதை நினைவூட்டுவதற்காக இறைவன் வந்துள்ளார் இப்பொழுது மீண்டும் உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் நான் இந்த பிரம்மாவின் உடலிலிருந்து கல்வி கற்பிக்கின்றேன் ஆத்மாவோடு பேசுகின்றேன் ஹே குழந்தைகளே லௌகிக தந்தையை மறந்து விடுங்கள் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து உங்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஆத்மா சுத்தமாக ஆகிவிடும் பிறகு உங்களுக்கு எதிர்காலத்தில் உடலும் புதியதாக கிடைக்கும் பிறகு தத்துவங்கள் போன்ற அனைத்தும் புதியதாக பிரதானமாக மாறிவிடும் நம்ம உடல் வந்து ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்டிருக்கு சத்தியுகத்தில் அஞ்சு தத்துவங்களும் பிரதானமாக தூய்மையாக மாறிடும் அதனால அந்த உடல் கூட நரை திரை மூப்பு அச்ச நோயற்ற ஆரோக்கியமான அழகான உடல் உங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுது இந்த பழைய உலகத்தை புத்தியின் மூலமாக மறந்து கொண்டே செல்லுங்கள் மறந்துருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு நீங்கள் என்னை நினைவு செய்தால் நீங்கள் என்னிடம் வந்த பிறகு அதாவது பரந்தாமத்திற்கு வந்த பிறகு சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் இது பழைய உலகமாகும் இங்கே ஏதாவது ஒரு பொருளை உருவாக்குனா அதற்கு புதிய பெயர் வைக்கின்றார்கள் புது டெல்லி பழைய டெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் புது பழசு தான் பழைய டெல்லியும் பழசு தான் ஏன்னா உலகமே பழசாக இருக்குது நீங்கள் புது டெல்லின்னு பேரை வைக்கிறதுனால அந்த இடம் மட்டும் புதுசாக மாறிடுமாஞ்சி தத்துவங்கள் இல்லை உலகமே ப பழசாக இருக்கிறதுனால பேரை வைக்கிறதுனால அந்த மாற்றம் வராத இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகத்திலிருந்து புத்தி யோகம் முற்றிலும் விட வேண்டும் நிர்வாண தாமம் ஆத்மாக்கள் நம்முடைய இனிய வீடாக இருக்கின்றது நாம அந்த வீடு பேர் அடைய வேண்டும் முக்தி போக வேண்டும் தன்னை ஆத்மா என உறுதி செய்ய வேண்டும் முக்தி தாமம் போனோன்னா அங்கே சொல் கான்சியஸில் தான் ஆத்மாக்கள் இருப்பாங்க அது இப்போத்துலேருந்து அந்த பயிற்சி செய்ய வேண்டும் என்னை நினைவு செய்தால் அதாவது இறை தந்தையை நினைவு செய்தால் கடைசி நினைவுப்படி எதிர்காலம் நல்லபடியாக அமையும் அந்துமதி சோகதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆத்மா உடம்புல இருந்து வெளியில வரக்கூடிய விடுபட்டு இறை நினைவில் வந்தது அப்படின்னா மிக பெரிய பதவி வந்து கிடைக்கும் இதெல்லாம் யார் சொல்றாங்க ஸ்ரீ பாபா சொல்றாரு மனிதர்கள் அநேகரை நினைவு செய்கிறார்கள் சரீரம் விடும்போது தான் பல பேர் ஞாபகம் வருது ஒரு பேர் ஒருத்தர் குருவை நினைக்கிறாங்க சரீரம் விடுற நேரத்தில் சிலர் கிருஷ்ணரை நினைக்கிறாங்க சிலர் அந்த சூக்ஷ்ம தேவதைகளை இஷ்ட தேவதைகளை நினைக்கிறாங்க சிலர் ரிலேஷனை நினைக்கிறாங்க அப்படி எது மேலே பற்றுதல் இருக்கோ அதை வந்து நினைக்கிறாங்க சில பேருக்கு நிலத்து மேலே பற்று இருந்ததுன்னா நிலத்தை நினைப்பாங்க அதனால் அந்த நிலத்திலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணியில் கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஊற்றுவாங்க அப்புறம் அவங்க சரீரம் விடுவாங்க சிலர் வந்து நகை மேலே ஆசை இருந்தால் நகையை நினைப்பாங்க அந்த தங்க நகைகளை கொஞ்சம் உரசி ஊற்றுனா அந்த ஆத்மா சரீரம் விடும் சிலர் வந்து பணத்தை நினச்சா அந்த பண மூட்டையை கொடுத்துருவாங்க கையில் பணக்கட்டுகளை கொடுப்பாங்க சிலருக்கு வந்து உறவினர்கள் ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த உறவினர்கள் வந்து அந்த பால் தண்ணியும் ஊற்றுவாங்க அப்படி வந்து யார் மேல பற்று இருக்கோ அவங்கள வந்து நினைக்கிறது மனித இயல்பு ஆனா யார் வந்து இறைவனுடைய நினைவுல இந்த லாஸ்ட் செகண்டு அந்த உடம்புலேருந்து இருந்து வெளியில வராங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான பிறவி காத்துருக்க அப்ப இந்த சாகர நேரத்தில் சங்கரா சங்கரானாலாம் சங்கர ஞாபகம்லாம் வராது அதுக்கு நீண்ட கால பயிற்சி வேணும் அதுதான் பாபா சொல்றாரு தன்னை ஆத்மா என உணர்ந்து அனைத்து சம்பந்தங்கள் மூலமாக இறைவனை நினைங்க அப்ப அந்த அந்துமதி சோகத்தி சிறப்பா அமையும் அப்படின்னு பாபா சொல்றாரு கிருஷ்ணரை நினைக்கிறாங்களே இந்த கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரு யாருக்கும் தெரியாது எல்லாருமே பிறவியில் மறுபிறவியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத அவங்க புரிஞ்சுக்கவும் இல்லை இந்த வழக்கம் வந்து சிருஷ்டியின் ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றது சத்திகத்தோட ஆரம்பத்தில் தேவி தேவதைகளாக இருந்தனர் மறுபிறவியில் நிச்சயம் அங்கிருந்தே ஆரம்பமாகி இருக்க வேண்டும் முதன் முதலில் ஸ்ரீ கிருஷ்ணர் முதலாவது பவித்ர மனிதர் ஆவார் அவருக்கு அதிக புகழ் இருக்கின்றது கிருஷ்ணருக்கு எவ்வளோ புகழ் இருக்கோ அவ்வளோ நாராயணனுக்கு கூட இல்லை ராதே கிருஷ்ணாவுக்கு இருக்கக்கூடிய புகழ் லக்ஷ்மி நாராயணுக்கு அவ்வளோ இல்லை ஏனென்றால் அந்த குழந்தைங்க பவித்திரமாக இருக்கிறாங்க சொத்த பிரதானமான குழந்தைங்க ராதே கிருஷ்ணா அதனால் அவங்களுக்கு லக்ஷ்மி நாராயண விட அதிகமான புகழ் இருக்கின்றது இன்னைக்கு கூட குழந்தைகளுடைய புகழ் தான் பாடுறாங்க கிருஷ்ணருக்கு அதிகமான புகழ் இருக்க அதனால கிருஷ்ணபுரி எங்க இருக்கு அப்படின்னு மட்டும் யாருக்கும் தெரியல சத்தியுகத்தை வந்து வைகுண்டம் என்றும் சொல்றாங்க இருந்தாலும் கிருஷ்ணரை வந்து துவாபரயுகத்துல அழைச்சிட்டு போயிட்டாங்க ஏன் வந்து துவாபரயுகத்துல கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் கொண்டு போனவங்களுக்கு கூட தெரியல அதே பொருள் பெயர் உருவம் தேசம் இன்னொரு பருத்தில் கிடையாது எண்பத்தி நாலு வேஷத்துக்கு எண்பத்தி நாலு உருவ அமைப்புகள் மாறும் அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா முகத் தோற்றம் எண்பத்தி நாலு வேஷத்துக்கு எண்பத்தி நாலு விதமாக மாறும் இப்போ இந்த ஸ்ரீ கிருஷ்ணா சத்தியத்தில் இருந்த ஃபேஸு துவாபரூகத்தில் வருவார் அந்த ஆத்மா இருக்கும் ஆனால் முகத் தோற்றம் வேறு முகமாக இருக்கும் இல்லையா துவாபரூகத்தில் விக்ரமாதித் மகாராஜன் சோம்நாத் கட்டினார முக முகம் மாறிடுச்சுல்ல கிருஷ்ணரோட முகம் வந்து ஃபஸ்ட்டு பர்தில் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் மாறிடும் கிருஷ்ணரும் சத்தியத்தில் இருந்தார் இந்த ஜெகதம்பா ஜெகத் பிதா அதாவது பிரம்மா சரஸ்வதி இவங்க தான் சத்தியகத்தினுடைய லக்ஷ்மி நாராயணராக மாறுறாங்க இது உங்களுக்கு தெரியும் சத்தியகத்தை வந்து கிருஷ்ணபுரி என்று சொல்கின்றோம் இப்பொழுது இருப்பது கம்சபுரியாகும் இவை அனைத்தும் அசுர பெயர்கள் இந்த கம்ஷன் அப்படின்றது பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம கொலை செய்கிறவங்க அதெல்லாம் யார் இந்த காலத்தில் தான் கலியுகத்தில் தான் அப்படிலாம் நடக்குது சத்தியுகத்தில் அப்படிப்பட்டவங்க நாட்டோடு அங்கே தெய்வீக சம்பிரதாயம் இருக்கும் இங்கே அசுர சம்பிரதாயம் இருக்கின்றத சங்கம யுகத்தில் சிவ தந்தை அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தின் எல்லாம் புரிய வைக்கிறார் அந்த தந்தை தான் படைப்பவர் அவரை தான் மனித சிருஷ்டியின் விதை ரூபம் என்று சொல்கிறார்கள் அப்படியானால் நிச்சயம் புதிய மனித உலகத்தை இறைவன் படைக்கின்றார் பாபா நீங்கள் பதித்த பாவனராக இருக்கின்றீர்கள் இந்த அழுக்கான பதித்தமான உலகத்திற்கு வந்து எங்களை தூய்மையாக மாற்றுகின்றீர்கள் தூய்மையான உலகத்தை படைத்து அழுக்கான உலகத்தை அழித்து விடுங்கள் என நீங்கள் பாடுகின்றீர்கள் பத்தீத்தமான உலகத்தை அழிச்சிட்டு பாவனமான உலகத்தை படைங்க அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க பத்தீத்த பாவனை சீதாராம் அப்படின்னு சிவராம கூப்பிட்டீங்க உண்மையிலேயே பிரம்மா மூலமாக தூய்மையான உலகத்தை படைத்து சங்கரர் மூலமாக பதீத்தமான உலகத்தை அழிக்க வைக்கின்றார் இந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையோடு யோகம் வைக்கின்றீர்கள் பாபா அழுக்கு துணியை அடித்து துவைப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அதாவது பதீதமான ஆத்மாவை யோகா பண்ணும் பொழுது அதில் க்ளீன் பண்ணுறார் பாபா அப்போ தீத்த பாவனமாக ஆக்குறாரு ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது சில ட்ரெஸ்ஸை வந்து அடித்து துவைப்பாங்க அப்படி அடித்து துவைக்கும்போது சில துணி கிழிஞ்சிடும் அந்த மாதிரி தான் இங்கே பாபா வந்து பண்ணுற வாஷிங்கில் சில ஆத்மாக்கள் மனசே உடஞ்சி போயிடுது புருஷாத்தம் விட்டுறாங்க என்னத்த புருஷாத்தம் பண்ணி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒருவர் அதிகமான அழுக்கோட அச்சாமில் மாதிரி பாவியா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் கூட தாரணையே ஏற்படுறது கிடையாது பாபா எவ்வளோ ஞானத்து சொன்னாலும் உள்ள உட்காரவே மாட்டேங்குது அந்த தடுக்கிறது என்னன்னா அவங்க செஞ்ச முற்பிறவியோட பாவம் தந்தை எவ்வளோ நல்ல விஷயங்களை புரிய வைக்கின்றார் இனிமையான செல்ல குழந்தைகளை அதிக அன்பான தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் மிக இனிமையான சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் இவற்றையும் நீங்கள் இப்பொழுது தெரிந்திருக்கின்றீர்கள் உலகத்தில் யாருக்குமே தெரியாத ரகசியங்கள்லாம் பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார இப்பொழுது இது அதிகமான துக்கதாமும் மனிதர்கள் ஐயோ ஐயோ என அலறி கொண்டே இருக்கின்றார்கள் ஒருவர் பிறரை அடித்து கொண்டே இருக்கின்றார் இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு கலியுகம் தமோ பிரதானம் பிறகு பகவானே காப்பாற்று என்று சொல்கிறார்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை நிச்சயம் வருகின்றது ரொம்ப துக்கம் வரும்போது கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கதறாங்க ஏன்னா அவரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் தந்தை விடுவிப்பராக அதாவது துக்கத்திலிருந்து விடுவிப்பவராக இருக்கின்றார் தான் அவரை ஹரு ஹரு மகாதேவ் அப்படின்னு சொல்றோம் அதனுடைய அர்த்தம் வந்து துக்கத்தை நீக்கக்கூடியவர் என்று அர்த்தம் குறிப்பாக குழந்தைகள் நம்மையும் பொதுவாக அனைவரையும் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும் குழந்தைகள் உங்களுக்குள்ள இந்த ஞான போதை ஆன்மீக போதை இருக்கிறவங்க ஒரு சிலர் தான் அதாவது வரிசை கிரமமாக இருக்கிறாங்க இந்த போதை வந்து சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு சிலருக்கு மீடியமாக இருக்கு சிலருக்கு குறைவா இருக்கு இந்த படிப்பு ஒன்றும் சாதாரண படிப்பு கிடையாது ஏன்னா இதை பாடம் எடுக்கிறவர் யார் பரமாத்மா அதனால இது சாதாரண குறைந்த படிப்பு கிடையாது இதை யாருக்கு கற்பிக்கின்றார் அதையும் கொஞ்சம் பாருங்கள் அஜாமில் போன்ற பாவியங்களுக்கெல்லாம் இந்த பாடத்தை சொல்லி கொடுத்து சொர்க்கத்துக்கு எஜமானா மாத்துறாருன்னா அவர் எவ்வளோ கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும் பாருங்க எல்லாரும் இன்னைக்கு தமோ பிரதானம் ஆயிட்டாங்க நல்லவங்களே பார்க்க முடியல அந்த மாதிரி சூழ்நிலையில் பாபா வந்து கெட்டவங்கள கூட நல்லவங்களாக மாத்துறாருன்னா இது கடவுளால் தான் சாத்தியம் இந்த மனுஷங்களாலலாம் செய்ய முடியாது அவங்கள சத்தோப்பிரதானமான உலகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டியதாக இருக்கின்றத சொல்றாங்க அஜாமில் செய்யக்கூடாத தவறுகள்லாம் செஞ்சிட்டாரு லாஸ்ட் தொழுநோய் கூட வந்துருச்சு குஷ்டரோகம் அப்ப அவங்களோட பையனோடைய ஞாபகம் வருது பையனுக்கு நாராயணன் பேர் வச்சிருந்தார் அவனை கூப்பிட்றாரு நாராயணான்னு கூப்பிடும்போது ஆத்மா வெளில வந்துருச்சு அந்துமத்தி சோகத்தின்னு பாபா சொல்கிறாரில்ல அந்த லாஸ்ட்டு செகண்ட் அஜாமில் வாயிலேருந்து வந்த வார்த்தை மனசில் வந்த வார்த்தை வந்து நாராயணனுடைய பெயர் அப்போ அந்த ஸ்ரீமந்த் நாராயணனே வந்துட்டாராம் யாரும் சொர்க்கத்தை கூட்டிட்டு போகணும்னு ஒரு பக்கம் எம தூதுவர்கள் வந்துட்டாங்க இவன் வாழ்நாள் ஃபுல்லாக தப்பு செஞ்சிட்டான் நிறைய தப்பு செஞ்சிருக்கான் செய்யக்கூடாத தவறுகள்லாம் செஞ்சிட்டான் அதனால் இவன் நரகத்துக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாராயணன் சொல்கிறாரு அவன் எப்படின்னா இருக்கட்டோமே ஆனால் சாகர தருவாயில் என்னதான கூப்பிட்டான் நாராயணான்னு கூப்பிட்டான்லையே அப்போ அந்த அந்துமதி சோகத்தி அதுதான் ரொம்ப முக்கியம் அவன் வாழ்நாள் ஃபுல்லாக எப்படி இருந்தாலும் கடைசியில் நம்மளை நினச்சிட்டான் அதனால் நான் வந்து சொர்க்கத்துக்குட்டுன்னு போயிடுறேன் அப்படின்னு சொன்னதாக கதை இருக்குது மகாபாரதத்தில் அஜாமில் பற்றி இப்போ அந்த அஜாமில் யார் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படிப்பட்ட கலியுகவாசியாக இருந்தாலும் தமோ பிரதானமான செய்யக்கூடாத தவறுகளை செஞ்சவங்களை கூட இறைவன் மன்னித்து திருத்தி அவங்களெல்லாம் சத்த பிரதானமா தேவதையா மாத்தி அந்த நாராயணன் இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு அனுப்பி வைக்கிறார்னா இது சிவ தந்தையை தவிர வேறு யாராலையுமே செய்ய முடியாத இங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் என அடிக்கடி குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகின்றது இங்க உங்களுடைய புத்தியில குறிக்கோள் என்பது இருக்கின்றது இந்த பவித்திரதா அப்படின்றது பெரிய மேனஸ் நல்ல நன்னடத்தை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒழுக்கத்தை வேற யாருமே கற்பிக்கிறது கிடையாது சன்னியாசிகள் வந்து வீடு வாசலை விட்டுட்டு காட்டில் போய் தவம் இருக்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை இது கர்ம கர்மா செஞ்சு தான் ஆகணும் இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து தூய்மையாக இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு ஃபேமிலி பார்த்துக்கோங்க கடமைகளை செய்யுங்க அதுக்கப்புறம் தூய்மையான வாழ்க்கை யோகி வாழ்க்கை வாழுங்க நீங்களும் இந்த பழைய உலகத்தை புத்தியின் மூலமாக விடணும் அவங்க பழைய உலகத்தை விடலை இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாங்க ஆனால் வீடு வாசலை மட்டும் விட்டுட்டாங்க அதே உடம்புல இருக்கிறாங்க அதே உலகத்தில் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இந்த தேகம் மற்றும் இந்த தேகம் இருக்கக்கூடிய உலகம் எல்லாத்தையுமே புத்தியின் மூலமாக மறக்கிறீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய நீ எல்லைக்கு அப்பாற்பட்ட துறவிகளாக இருக்கிறீங்க அவங்க எல்லைக்குட்பட்ட துறவிகளாக இருக்கிறாங்க அவங்களுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் இது நம்மளுடையது எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் அந்த சன்னியாசிகளுக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்குது இது சாது சமாஜம் அரசாங்கத்துக்கு கூட ஆலோசனை செய்கிறாங்க இனி வரும் காலங்களில் இந்த சன்னியாசி அவங்க கூட வந்து தாய்மார்கள் ஆகிய உங்கள் காலில் விழக்கூடிய காலம் வரும் பிரம்மா குமாரிகள் காலில் சாமியாருங்க வந்து விழுவாங்களாம் இதெல்லாம் லாஸ்டில் நடக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார் வந்தே மாத்திரம் அப்படின்னு அதுக்காக தான் சொல்கிறாரு இந்த தாய்மார்கள் அதாவது பெண்கள் இல்லாமல் அவங்களுக்கு அக்கறை போக முடியாத ஏனென்றால் நீங்கள் ஞானத்தை கொடுக்கின்றீர்கள் மற்றபடி சரணங்களில் விழுறதுக்கான விஷயம் கிடையாது ஒருத்தர் நமஸ்தே அல்லது ராம் ராம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாம் ஓம் சாந்தின்னு சொல்லக்கூடாது புரியுதுங்களா ஒரு சன்னியாசி வராரு அவருக்கு நீங்கள் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அவர் ராம் ராம்னு சொல்கிறாருன்னா நீங்களும் ராம் ராம்னு சொல்லுங்கள் அதில் ஒன்றும் நம்ம குறைஞ்சிட மாட்டோம் சிலர் ஹரிஓம் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே என்ன சொல்றாங்களோ அது ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு குழந்தைகளே நமஸ்தேன்னு பாபாவே உங்களை என்ன சொல்றாரு முதல்ல நம்மளுக்கு அவர் தான் நமஸ்காரம் பண்ணுறாரு அப்ப நாம என்ன பண்ணணும் சப்போஸ் சன்னியாசிகளுக்கு நம்ம கோர்ஸ் கொடுக்குறோம்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க வழியில் போய் தான் நம்ம அவங்களுக்கு கோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு நான் உங் குழந்தைகளாகிய உங்களை என்னை விட உயர்ந்தவராக மாற்றுகின்றேன் உங்களை பிரம்மாண்டம் மற்றும் மனித உலகம் ரெண்டுத்துக்குமே நிஜமான மாத்திர பிறகு நான் வான பிரஸ்த நிலைக்கு சென்று விடுகின்றேன் சொற்கே அப்பே ஆட்சிப்பாயா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சிட்டு அப்புறம் தன்னை தானே மறைத்து கொள்கின்றார் ஆனா நீங்க இப்ப ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் இந்த பழைய உலகத்திலிருந்து முகத்தை திருப்பி கொள்ள வேண்டும் ராம் ராவன் மற்றும் சீதையோட பொம்மை இருந்தது அதில் நடுவில் சீதை இருக்கும் இந்த சைடு ராமர் அந்த சைடு ராவணன் இருப்பான் பிரம்மாபாவா அந்த பொம்மை வச்சுட்டு இருந்தார் இந்த சீதையை ராமர்கிட்ட கொண்டு போனால் அது ஒட்டிக்கும் ராவணன்ட்ட கொண்டு போனால் விலகும் ஏன்னா நார்த்து போல் சவுத்து போல் வச்சு அது பண்ணியிருக்காங்க நார்த்து நார்த்தும் வந்து விளக்கும் நார்த்தும் சவுத்தும் அட்ராக்ஷன் ஆகும் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மேக்னெட் வச்சு பண்ணியிருந்தாங்க அதை பற்றி சொல்கிறார் சீதையின் அருகில் ராவணனை கொண்டு வந்தால் அந்த சீதையை வந்து திருப்பிக்குது ஏன்னா நார்த்து நார்த்து போல இருக்கிறதுனால ராமர் வந்து ஏற்றுக்கொள்கிறது அதில் என்ன பண்ணியிருக்காங்க மேக்னெட் அப்படி செட் பண்ணியிருக்காங்க நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு கூட சித்திரம் இருக்கின்றதை நம்ம கிருஷ்ணா ஃபோட்டோவில் கையில் வந்து சொர்க்கத்தை வச்சிட்ருப்பாரு கால் பாதத்தில் நரகத்தை உடைக்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி வச்சுருப்பார் இந்த சொர்க்க உருண்டை கையில் இருக்கும் பாபா வந்து இதெல்லாம் புரிய வைக்கிறாரு எனினும் அரிதான வியாபாரி தான் இந்த வியாபாரம் செய்கின்றார்கள் தந்தைக்கு தனது பழைய உடல் மனம் செல்வம் அனைத்தையும் கொடுத்துவிட்டு புதியதை எடுத்து கொள்ளுங்கள் இது நல்ல முதல் தரமான இன்சூரன்ஸ் அப்படின்னு பாபா சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை பவித்திரமாக மாற்றினா சரீரம் கூட பவித்திரமாக கிடைக்கும் என தந்தை புரிய வைக்கின்றார் பிறகு நீங்கள் சொர்க்கத்தை ஆட்சி செய்வீர்கள் எனவே இவரை வியாபாரி மந்திரவாதி அப்படின்னு கூட சொல்கிறாங்க மந்திரவாதி என்ன பண்றாரு பதீதமான மனுஷங்களை தூய்மையா மாத்துறாரு ஈஸ்வரிய மாயாஜாலம்னு கூட சொல்லலாம் நரகவாசிகளை சொர்க்கவாசியா மாத்துறாரு எப்படிப்பட்ட முதல் தரமான மந்திரவாதியா இருக்கிறாரு மாயாஜாலம் பண்றாரு இதில் அதிகமான பலன் இருக்கு அரசர்களுடைய அரசருக்கே அரசர் ஆகுங்க அப்படின்னா தேவதைகளுக்கு முன்னாடி ராஜாவை போய் தலை வணங்குறாரு இப்போ ராஜாவை தலை வணங்கக்கூடிய தேவதையாக ராஜாதி ராஜனாக இறைவன் நம்மளை மாற்றுறார பின்பற்றுங்கள் என தந்தை சொல்கிறாரு தந்தை அமர்ந்திருக்கிறார் தானே இந்த பிரம்மா பாபா அதற்குமார் மம்மா வந்து கன்னியா அதனால் ஃபேமிலியில் இருந்து மாதாஜி அதற்குமார் ஆனாலும் அவங்க வந்து பாபா பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் கன்னியாவா இருக்கேன் குமாராக இருக்கேன் ஃபேமிலின்னா என்னென்னு தெரியாதுன்னா மம்மாவை பாருங்கள் மம்மாவை பின்பற்றுங்க ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கின்றத நம்ம ஃபாலோ ஃபாதர் மதர் செய்யணும் ஆனால் நினைக்கிறது ஷிவ்பாபாவை நினைக்கணும் ஏன்னா அவர் தான் ஆஸ்தி கொடுக்க போகிறாரு சகோதர சகோதரிகள் வந்து தந்தையிடமிருந்து தான் ஆஸ்தி பெறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நம்மளே வந்து ஷிவ்பாபாட்டிருந்து ஆஸ்தி அடைகிறோம் நம்மளை கூட யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருடைய கனெக்ஷன் ஷிவ் இருந்தால் போதும் லௌகீக வழக்கத்தில் சகோதரிகளுக்கெல்லாம் ஆஸ்தி கிடையாது சகோதரனுக்கு தான் ஆஸ்தி கொடுப்பாங்க இங்கேயோ பாபா உங்க எல்லாருக்குமே ஆஸ்தி கொடுக்குறாரு ஏன்னா ஆத்மா பாயி பாய் நீங்கள் எல்லாருமே ஆத்மாவாக இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே என்னிடம் வர வேண்டும் என தந்தை சொல்கின்றார் பிறகு இந்த சகோதர சகோதரி அப்படின்ற உறவு கூட முடிஞ்சிடும் இப்போ அந்த வேஷத்தில் இருக்கும்போது தான் ஆண் வேஷத்தில் இருக்கும் பொழுது சகோதரன் அப்படின்னும் பெண் வேஷத்தில் இருந்தால் சகோதரின்னு சொல்கிறோம் ஆத்மா வந்து இந்த ஜெண்டருக்கு கூட அப்பாற்பட்டது எப்படி ஆத்மாவில் ஜாதி மத இன மொழி இல்லையோ அதே போல் ஆண் பெண் அதுலேருந்து கூட அப்பாற்பட்டது தான் ஆத்மா இதெல்லாம் யார் சொல்கிறாங்க சிவாவா பாபா சொல்கிறாரு பிறகு அங்கே நிர்வாண அமத்தில் பரந்தாமத்தில் தந்தை மற்றும் குழந்தைங்க அவ்வளோதான் ஒரே ரிலேஷன் தான் நம்ம எல்லாருமே இறைவனோட குழந்தைங்க இறைவன் நமக்கு தந்தையாக இருக்கிறாரு அதனால தான் யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்கிறாங்க உலக சகோதரத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒருவேளை ஈசனை வந்து சர்வவியாபி அப்படின்னு சொன்னால் அப்புறம் யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்ல முடியாது யூனிவர்சல் ஃபாதர்ஹுட்ன்னு சொல்லிடணும் எல்லாரோடம்பேயும் ஈஸ்வரன் இருந்தால் யூனிவர்சல் ஃபாதர்ஹுட்னு சொல்ல வேண்டி வரும் அது சர்வவியாப்பெல்லாம் கிடையாது தந்தை வந்து தனிப்பட்டவர் குழந்தைங்க தனிப்பட்டவர்கள் ஒரு தந்தை மீது எல்லாரும் குழந்தைங்க இந்த சர்வவியாப்பியோடைய ஞானம் எவ்வளோ நஷ்டத்தை ஏற்பட்டு ஏற்படுத்தி விட்டது இப்பொழுது குழந்தைகள் உங்களிடம் தந்தையின் நினைவு இருக்கின்றது தந்தையை நினைவு செய்கிறதுனால அதற்கு வேண்டிய முயற்சி கூட அதிகமாக செய்கிறீங்க அதற்காக உங்களை ஒரு தியானத்தில் அமர வைத்து திருஷ்டி கொடுத்தா தான் யோகா வரும் அப்படிலாம் தேவையே இல்லை எங்கே இருந்தாலும் பாபாவை நினைக்கலாம்ல கடவுள் யார் நம்ம சொந்த தந்தை அவரை நினைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க திருஷ்டி கொடுத்தாதான் அவரை நினைக்கணுமா என்ன அது அவசியம் இல்லை உங்களுக்கு லட்சியம் கிடைத்திருக்கின்றது அங்கே நீங்கள் வந்து அமர்ந்த முரளி மட்டும் கேட்குறீங்க யோகம் உங்களிடம் எப்பொழுதும் இருக்கின்றது முரளி கேட்டதுக்கு அப்புறமா போக வர நாம் பாபாவுடைய நினைவில் இருக்க வேண்டும் கர்ம யோகியாக இருக்கணும்னு சொல்கிறாரு நாம் யாத்திரைக்கு போகிறோம் முடிந்த அளவு நினைவில் இருக்க வேண்டும் எட்டு மணி நேரம் வேலை பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறாரு அதற்கு கூட அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கின்றது மொத்தம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அதில் எட்டு மணி நேரம் உங்களுடைய தூக்கத்துக்கும் பர்சனல் வேலைக்கும் வச்சுக்குவாங்க எட்டு மணி நேரம் ஆஃபிஷியல் ஒர்க்குக்காக வச்சுக்குவாங்க இப்போ சாலிடாக எட்டு மணி நேரம் இருக்குல்ல அப்போ பாபாவை நினைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் தான் முக்கிய விஷயமாக இருக்கின்றது இது முள் நிறைஞ்ச காடு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க ஒருத்தவங்கள ஒருத்தவங்க முள் மாதிரி கூத்திகிட்டே இருக்கிறாங்க வார்த்தைகளால இப்போ பாபா வந்து ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அப்படின்னு ஷிவ் பாபா சொல்றாரு ஷிவ்பாபா கூட பேசுகிறாரு பிரம்மா பாபாவும் பேசுறாரு இருந்தாலும் ஷிவ்பாபா நமக்கு பாடம் கற்பிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் மாணவர்களாக இருக்கின்றீர்கள் அவர் எங்களுடைய தந்தையாகவும் டீச்சராகவும் சத்து குருவாகவும் இருக்கின்றார் என நீங்கள் சொல்கின்றீர்கள் உங்களை திரும்ப அழைத்து செல்வேன் என பாபா உத்தரவாதம் கேரண்டி கொடுக்குறாரு அப்படி இந்த உலகத்தில் யாருமே கேரண்டி கொடுத்ததே கிடையாது காட் ஃபாதர் தான் சுகம் கொடுக்கும் தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என அவரே சொல்றாரு அந்த தந்தையை யாருமே அறிந்து கொள்ளவில்லை ஒருவேளை தந்தையை அறிந்திருந்தால் தந்தையோட சொத்தை கூட அறிந்திருப்பாங்க நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் லட்சியத்தை சதா முன்னால் வைத்த தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் சதோ பிரதானமான உலகத்திற்கு போவதற்கு பவித்ரம் எனும் மேனஸை கடைப்பிடிக்க வேண்டும் புத்தியால் எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் மிக அன்பான தந்தையையும் நமது சுகதாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும் இந்த துக்கதாமத்திலிருந்து புத்தி யோகத்தை அகற்றிவிட வேண்டும் வரதானம் சொல்றாரு ஒரு தந்தையிடம் யோகம் வைத்து அனைவருடைய ஒத்துழைப்பையும் பெரும் உண்மையான யோகி மற்றும் சக யோகி ஆகுக யார் எந்த அளவு யோகியாக இருப்பாரோ அந்த அளவு அவருக்கு அனைவரின் சகயோகம் ஒத்துழைப்பு அவசியம் கிடைக்கும் யோகியின் கனெக்ஷன் அதாவது ஸ்னேகம் விதையோடு இருக்கக்கூடிய காரணத்தினால் சிநேகத்தின் ரினா அனைவருடைய சகயோகம் ஒத்துழைப்பு கிடைக்கின்றது எனவே விதையோடு யோகம் வைப்பவர் விதைக்கு சிநேகத்தின் நீர் ஊற்றுபவர் அனைத்து ஆத்மாக்கள் மூலமாக ஒத்துழைப்பு என்ற பழத்தை பெற்று கொள்கின்றீர்கள் ஏனென்றால் விதையோடு யோகம் இருக்கும் காரணத்தினால முழு மரத்தோடும் கனெக்ஷன் ஏற்பட்டு விடுகின்றது ஸ்லோகன் சொல்றார் பழைய சம்ஸ்காரங்களை என்னுடையது என்று சொல்வது அதாவது துவாபரயத்துலேருந்து வந்தது கோவப்படுறது அதெல்லாம் என்னுடைய சுபாவம் அப்படின்னு இன்னும் கூட சொல்லிட்டு இருக்கலாமா இந்த பாபா சொல்றாரு பழைய சம்ஸ்காரங்களை என்னுடையது என்று சொல்வது முயற்சியில் தொய்வை ஏற்படுத்தும் பழைய சம்ஸ்காரங்களை என்னுடையது என்று சொல்வது முயற்சியில் தொய்வை ஏற்படுத்துவதாகும் ஓம் சாந்தி